ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். சூப்பரான டேஸ்ட்டில் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பாசுபதி அரிசி 2 கப்பு எடுத்திருக்கேன், 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன், வெங்காயம் 3 வெங்காயம் புள்ள கட் பண்ணி, தக்காளி பச்சை மிளகாய் 1 கப்பு, தயிர் மல்லி புதினாவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த வெங்காயம் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறதுக்கு இந்த வெங்காயம் ஒரு வெங்காயம் அளவுக்கு இது கட்டி எடுத்துக்கோங்க. அரிசியை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 15 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடணும். இப்போ 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன்னா அதை ஆயில் ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு வந்து அதிகமாக வச்சு ஃப்ரை பண்ணாதீங்க, மீடியமான அளவில் வைங்க, ஏன்னாக்கா ஆனியன் வந்து தீஞ்சு போயிடும். இப்போ பொன்னிறமாக ஃப்ரை ஆகிடுச்சு, இதை எடுத்து வச்சு இன்னும் தனியாக ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பிரியாணிக்கு தாளித்து விட்டுடலாம். பட்டை கிராம்பர்லாம் போட்டு அதே ஆயிலில் இன்னும் கொஞ்சம் கூட ஆயில் ஊற்றிக்கோங்க. இதில் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணணும். ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக செஞ்சிடலாம் இந்த பிரியாணி. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அந்த பச்சை மிளகாவை ஆட் பண்ணிடுறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணிவிடுங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு தயிரும் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. தயிர் இப்படி ஃபஸ்ட் நம்ம ஆட் பண்ணி நம்ம மட்டனை வேக வைக்கிறதுனால மட்டன் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக உங்களுக்கு வெந்து வரும். இல்லை தக்காளியும் இதில் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு. இதுக்கு நான் தனியாக பிரியாணி மசாலா எதுவுமே நான் ரெடி பண்ணல, கரம் மசாலா மட்டும்தான் இதுக்கு ஆட் பண்ணுறேன். 2 ஸ்பூன் கரம் மசாலா இதுக்கு ஆட் பண்ணுங்க. எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதிலேயே மட்டனை வந்து வேக வச்சிடணும். இந்த கிரேவியோட கட் பண்ணி வச்சுருந்தேன் மல்லி புதினாவும் இதுலேயே இந்த கிரேவிலேயே போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 1/2 லெமனை புளிஞ்சு விட்டுறேன் இதில். இதில் மட்டனை ஆட் பண்ணி 5 விசில் வர அளவுக்கு குக்கரில் வேக வச்சுருங்க ஃபஸ்ட்டு மட்டனை இந்த கிரேவியோட. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப வேணாம்.
இப்போ அரிசியை வந்து வேக வைக்க போகிறேன். அதில் ரெண்டு பிரியாணி இலையை போட்டு பட்டை கிராம்பர் எல்லாம் போட்டுடுங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கங்க. சாப்பாடு வெந்த பிறகு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஆயில் ஊற்றி வேக வைக்கிறது. மல்லி புதினா கட் பண்ணதை இந்த தண்ணியில் ஆட் பண்ணி ஊற வச்சு வச்சுருந்த பாசுபதி அரிசியை இதில் போட்டு ஃபஸ்ட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த பிரியாணிக்கு தண்ணி அளந்து வைக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா நம்ம வேக வச்சு சாதத்தை எடுக்கிறதுனால அளவுலாம் நம்ம வந்து தண்ணி அளவு பண்ணி வைக்க வேணாம். ஆனால் இந்த சாப்பாடு வந்து கொலையாமல் வேக வச்சு எடுங்க. பாருங்க கரெக்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த சாதத்தை தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கணும். இப்போ இந்த சாதம் ரெடி பண்ணி வச்சாச்சு. கிரேவியும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. கிரேவியும் நல்ல மட்டனும் வெந்து வந்திருக்கு. கிரேவியை தனியாக ஒரு கடாயில் ஊற்றிக்கங்க. இந்த கிரேவியோட வடித்து வச்சுருந்த சாதத்தை அப்படியே மேலே வச்சுடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அது மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு மல்லி புதினாவும் மேலே வச்சுடுங்க. கொஞ்சமாக ஃபுட் கலர் வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை லைட்டாக இதில் தொளிச்சு விட்டுடுங்க. நான் அடியில் வந்து தோசைக்கல் வச்சுருக்கேன். நீங்கள் அடியில் தட்டு வச்சாவது மேலே வந்து சாப்பாடை வந்து தம்மில் வைங்க, ஏன்னா ஈவனாக உங்களுக்கு ஹீட்டாக ஆகிறதுக்கு அடியில் ஒரு தட்டு வச்சு இப்படி மேலே வச்சோண்டாக்கா தம்மாகிறதுக்கு நல்லா வசதாக இருக்கும், ஃபுல்லாக ஈவனாக ஹீட் ஆகும். அதுக்கு மேலே ஒரு துணியால் மூடி மேலே ஒரு துணி மூடிட்டோம்னாக்கா வேறு தண்ணி வடியாது, அதுக்கு தான் தட்டு போட்டு மேலே ஒரு வெயிட்டாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு மேலே வச்சுடுங்க. அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க. இது அப்படியே ஒரு 20 நிமிஷம் இப்படியே தம்முல வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா சாப்பாடு ரெடி ஆகிருக்கு. இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ண போகிறேன். என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் ரெட் கலரில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அருமையான ஈஸியான மெத்தடில் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் என்ன சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு லைக் போட்டு ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.